லட்சுமியும் குழந்தையும் சாம்பல் ஆயிட்டாங்களா? ஐயோ, தொலைஞ்சிட்டாங்க. உன்னை பிடிச்ச சனியனே ஒழிஞ்சுது. இல்லை, என் வாழ்வே அழிஞ்சது. என்னடா சொந்த பொண்டாட்டியும் பிள்ளையும் பறி கொடுத்த மாதிரி தவிக்கிற? படிச்சவன் லட்சணம் ஆயுது. எவ்வளவு ஒரு அனாதை சிறுக்கி இருந்ததுனால எந்த குடியிடா முழுகி போச்சு? மறந்துட்டு நிம்மதியா? நிம்மதி எனக்கா? உங்களுக்குன்னு சொல்லுங்க. ஆமா, என் குடும்ப கௌரவத்தையே குடிதோண்டி புதைக்க வந்த பிச்சைக்காரி ஒழிஞ்சதுனால எனக்கு நிம்மதிதான். அப்பா, ஒரு பெண்ண மனசார நேசிச்சு ஒரு குழந்தைக்கு தகப்பனாகி அவங்கள பறி கொடுத்து நிக்கிற என்ன நீங்க இருந்தா அவங்க மனசு என்ன பாடுபடும்? உங்களை போல இந்த நெஞ்சத்தை எங்க அம்மா எனக்கு கல்லா படைக்கலப்பா, கல்லா படைக்கல. போனதை நினைச்சு புலம்பாதடா. முடிவா சொல்றேன், சிங்காரப்பேட்டை ஜமீன்தார் வீட்டுல பொண்ணு பார்த்திருக்கிறேன், தயாராரு கல்யாணத்துக்கு. எனக்கா? அது இன்னொரு முறை சொல்லாதீங்க. என் உயிருக்கு உயிரான உத்தமியை, மங்கையர் குலமே மதிப்பிட வேண்டிய அந்த மகாலட்சுமி, இன்பத்திலும் துன்பத்திலும் என்னோடு வாழ வேண்டிய இல்லற ஜோதி ஏற்றிவிட்டு இந்த இதயத்தில் வேற எந்த பெண்ணுக்குமே இடம் கிடையாதப்பா, இடம் கிடையாது. அப்படின்னா என் குடும்பம் என்னடா ஆகிறது? அதை முடிவு செய்ய வேண்டியது நீங்க. என் முடிவு, நீ கல்யாணம் செய்யத்தான் வேணும். அதை விட என்ன சாக சொல்லுங்க, சந்தோஷப்படுவேன். இதுதான் உன் முடிவா? என் பிணத்தை கேட்டா கூட இதே பதில் தான் சொல்லு. முடியாது, முடியாது, முடியாது. அப்பா, அப்பா, அப்பா. மீனே, மீனே, அண்ணனை பாருமா, அண்ணனை பாருங்க, பாருங்க. நடக்கட்டும், எல்லாரும் சத்தம் போடாம இருங்க. நம்ம குழந்தை சிங்கக்குட்டி மாதிரியா இருக்கிறதுனால இவனுக்கு சிங்கமே பேர் வைப்போம். நம்ம சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை. இந்த நல்ல நாள்ல சிங்கனை நமக்கு கொடுத்த என் அப்ப முருகப்பெருமானே நாம் எல்லோரும் வேண்டுவோம். Like, comment, subscribe to our channel.